வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க டூன்ஸ், நான் உங்கள் டிடி தும்லா ஹாசம் பட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும் வந்து மூணு முக்கியமான அப்டேட் தான் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து அடிஷனலாக ஒரு அப்டேட் தான் இருக்குது. முதல்ல மூணு முக்கியமான அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டுனா வந்து லைன் பில் பார்த்தோம் நம்ம இன்றைக்கி. அதில் முதல்ல அப்டேட் பார்த்தீங்கன்னா பேப்ளே லைவ் ஆக்ஷன் டெவலப்மெண்ட்டில் பார்த்தினா இருக்குங்க. முதல்ல ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேப்ளேட் வந்து ஒரு டாயாக தான் இருந்தது. அதை ப்ரொமோட் பண்ணி எப்படியாவது விற்க வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேங்கை கொண்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் ஜப்பானால் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் மேங்கா தான் படிப்பாங்க. அதனால மேங்கா மூலயமா இது ப்ரொமோட் பண்ணிடலாம் மேடம், கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வருமானம் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்த டாய்ஸ் எடுத்துமே சேல் பண்ணாங்க அந்த மாதிரி விதத்தில். அதுக்கடுத்து மேங்காலேருந்து அனிமே அடாப்டேஷன் அனிமே பக்கம் பார்த்தீங்கன்னா வந்தது பேப்ளேடு. நிறைய பேர் பார்த்து ரசித்தாங்கன்னு சொல்லலாம். வேற லெவல் ஃப்ரான்ச்சைஸான பேப்ளேட்னு சொல்லிட்டு வந்து எக்கச்சக்க பேர் அங்கங்கே பார்த்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஆர்பியோட ஒரு குட் டிஆர்பி அண்ட் நல்ல வரவேற்பு தான் கொடுத்தாங்க எல்லா கண்ட்ரிலையும். வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பிக்கஸ்ட் பாப்புலரான ஃப்ரான்ச்சைஸ் பேப்ளேட்னு சொல்லலாம். இப்போ இந்த சமயத்தில் வந்து இதுக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவு என்ன பண்ணுறாங்க, லைவ் ஆக்ஷன் மேலே கொண்டு வராங்க. இது வரைக்கும் எவ்வளோ மூவி எப்போ நான் பார்த்துருப்போம் லைவ் ஆக்ஷனு அனிமே அட்மிஷனுக்கு அப்புறமா வந்து லைவ் ஆக்ஷன் மேலே கொண்டு வந்திருப்பாங்க. கார்ட்டூனாக இருக்கட்டும், கார்ட்டூனில் கூட பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து லைவ் ஆக்ஷன் பண்ணி மொக்க கூட பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்தால் கூட சிலது வந்து நல்லாவே வந்து பண்ணி வேறு லெவல் ஹிட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்தது. அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து கொண்டு வர போகிறாங்க லைவ் ஆக்ஷனில். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, எந்த மாதிரி வந்து குவாலிட்டியில் கொடுக்க போகிறாங்க. இதே வந்து நீங்கள் ட்ராகன் பால்லாம் எடுத்திங்கன்னா வந்து செம்ம மொக்கையாக பார்த்தீங்கன்னா இருந்தது. ட்ராகன் பால் எவல்யூஷன் சொல்லி கொண்டு வந்தாங்க, அது வந்து அடாப்ட் பண்ணி பார்த்தா கொண்டு வந்தாங்க. அது வந்து செம்ம மொக்கன்னே சொல்லிட்டு சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஃப்ளாப்னு சொல்லிட்டு பட்டத்தை வாங்கிச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வசூல் வந்து வரல அவங்களுக்கு. பட் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்ளேட் லைவ் ஆக்ஷன் மூவி வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஆனால் இந்த கேள்வி தீர்த்து வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது எனக்கு. அது ஏன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து மேக் பண்ணுறது பேரமௌண்ட் பிக்சர்ஸ், அவங்க தான் பார்த்தீங்கன்னா இதை மேக் பண்ணுறாங்க. ஸோ தரம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டைட்டானிக், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், மடகாஸ்கர், கும்ஃபு பேண்டா, அயன் மேன், சோனிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மூவிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் தான் சும்மா பார்த்தீங்கன்னா ஆறு தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே எக்கச்சக்க மூவிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து என்னவே முடியாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டுருக்காங்க. 90s முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பிராண்டு, இது தெரியாமல் இருக்கவே இருக்காது உங்களுக்கு. இந்த மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறது ஜெரி பியூகெமர், இதோட கதை எழுதுறது நெயில் விடனர் அண்ட் கேவின் ஜேம்ஸ், இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கதையை வந்து எழுதுகிறாங்க. இதோட ஸ்டோரி பிளாட் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது, யார் மெயின் கேரக்டராக இருக்க போகிறான்னு சொல்லப்போ வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புது மெயின் ப்ரொடக்ட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னா, இந்த அனிமே பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மேங்கா பக்கம் அனிமே பக்கம் வந்து எக்கச்சக்க ப்ரொடக்ட்ஸ் தான் இருக்காங்க இல்லையா. இந்த வால்ட்டு, ஐகர், ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு எடுக்க போகிறோம்னு சொல்லி தெரியல. பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் ஆனது இப்போதைக்கு ஒன்றுமே கிடையாது, அதான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே ஆச்சு. பிளாட் கூட பார்த்தீங்கன்னா வந்து அன்னோன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பிளாட்டும் வந்து நம்மளுக்கு தெரியல, ஸ்டோரி எப்படி இருக்க போகுது, யார் வந்து இதில் மெயினாக வந்து ப்ளே பண்ண போகிறா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, என்ன கேரக்டர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி தெரியல. டோட்டலாக வந்து இந்த ப்ராஜெக்ட்டே வந்து ஏர்லி ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இவங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட்ஸ் தான் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. மற்றபடி இப்போயே வந்து இங்கே அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னால் தான் கொடுக்க முடியாது, ஏன்னா இப்போ எதுவுமே வரல. இன்னொரு பக்கம் பேரமௌண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பேப்ளேட் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃப்ரான்ச்சைஸு, இதை வந்து நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஒப்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஈக்குவலாக வந்து இந்த பேப்ளேடும் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம கூடிய சீக்கிரத்தில் தான் பார்க்க தான் போகிறோம் இந்த மூவி ரிலீஸ் ஆன உடனே. அண்ட் செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜிஜுட்சு கைசன் ஜீரோ மூவி கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அண்மையை ஃபேன்ஸ் எக்கச்சக்க பேர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே மூவிக்காக தான் காத்துட்ருக்காங்க. யாரை கேட்டாலும் வந்து அவங்க சொல்கிறது ஜிஜுட்சு கைசன் ஜீரோ மூவிக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்து சொல்லுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனிமே பார்க்குறவங்க இருந்தால் கன்ஃபார்மாக கேட்டு பாருங்க, அவங்க தான் சொல்லுவாங்க. இந்தியன் தியேட்டர்ஸில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இந்த படத்தை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துடியாது தான் துடிச்சிட்ருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் நாங்கள் பிவிஆர் சினிமாஸ் வந்து உள்ளே இறங்கி இந்த மூவியை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறித்தனமான ஒரு வேற லெவல் நியூஸாக பார்த்தினா இருந்தது அனிமே ஃபேன்ஸுக்கு இந்தியாவில். அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்கமிங் மூவிஸ் ஐமேக்ஸில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த மூவிஸ்லாம் வரப்போகுது, நாங்கள் இதெல்லாம் கொண்டு வர போகிறோம், ஐமேக்ஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பிவிஆர் சினிமாஸே. அது என்னென்ன மூவிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிஜுட்சு கைசன் ஜீரோ வந்து ஃபர்ஸ்ட் அப்போ தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர், பிருத்விராஜ் அண்ட் மார்பியஸ் மார்வல் தரப்பில் இருந்து மார்பியஸ் மூவி பார்த்தினா வருது. இந்த போஸ்ட்டை பார்த்த உடனே வேற லெவல் ஹைப்பில் பார்த்தினா வந்து இருந்தாங்க அனிமே ஃபேன்ஸு. சம்மடா கெத்துடா, நம்மளுக்கு ஜிஜுட்சு கைசன் மூவி வந்து கொண்டு வர போகிறாங்க பிவிஆர் சினிமாஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேற லெவல் ஹைப்பில் பார்த்தினா இருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புது போஸ்ட்டை பார்த்தினா போட்டாங்க. அந்த போஸ்ட்டை வந்து டிலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்டே பார்த்தீங்கன்னா காணாமல் போயிச்சு. டிலீட் பண்ணிட்டு ஒரு புது போஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டாங்க. அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக அந்த மூவி ஜுஜுட்சு கைசன் ஜீரோவை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக அந்த பார்த்தீங்கன்னா வந்து ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு மூவி இருக்குது. அந்த மூவி தான் வந்துச்சு. இதை பார்த்தோன்னே வேற லெவல் ஷாக் ஆகிட்டாங்க. அதான் பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும் அனிமே ஃபேன்ஸு. என்னடா இது எல்லா மூவியும் இருக்குது அதில் வந்து ஜுஜுட்சு கைசன் மட்டும் இல்லையே, எதுக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஆம்புலன்ஸ் மூவி கொண்டு வரீங்க சொல்லிட்டுனா வந்து செம காண்டில் பார்த்தீங்கன்னா ஆகிட்டாங்க. அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஜுஜுட்சு கைசன் மூவி வந்து நீங்கள் கொண்டே வந்து ஆகணும், எங்களை வச்சு விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கொந்தளிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த மூவி உண்மையில கொண்டு வர போகிறாங்களா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது கேள்வியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு தள்ளப்பட்டனே சொல்லலாம். இந்த போஸ்ட் நீங்கள் நோட் பண்ணாலும் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஐமேக்ஸ் மூவின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸில் வரப்போன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஐமேக்ஸில் மட்டும்தான் வந்து இந்த ஜுஜுட்சு கைசன் ஜீரோ வந்து அவங்க தூக்கியிருக்காங்களா அப்படி இல்லை டோட்டலாக வந்து இது ஸ்க்ரீனே பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அந்த போஸ்ட்டில் வந்து வெறும் ஐமேக்ஸ் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஐமேக்ஸில் மட்டும் இந்த மூவி வராமல் இருக்கலாம், மற்றபடி வந்து நார்மல் ஸ்க்ரீனிங் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணலாம். அப்படி இல்லைனா டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இல்லாமல் இந்த ஜுஜுட்சு மூவி வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வராமல் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டாப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தெரியல இந்த மூவி வேணாம் சொல்லிட்டு இந்தியாவில். ஆர் மேபி பிவிஆர் சினிமாஸ் வந்து டேட் தள்ளி வைக்கலாம் சொல்லி நினச்சிருக்காங்களான்னு சொல்லி தெரியல. டேட் தள்ளி வச்சு வேற எப்பயாவது ஒரு புது டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. அதுக்காக கூட பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இந்த போஸ்ட் வந்து டிலீட் பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதே பிவிஆர் சினிமாஸ் தான் சொன்னாங்க போக்கிமான் ஐசூசி மூவி போக்கிமான் மூவியை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதுக்கான ப்ரொமோஷன் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான தடையுமே இல்லாத மாதிரி எல்லா போஸ்ட்டும் டிலீட் பண்ணிட்டாங்க. அதான் பார்த்தீங்கன்னா வந்து சோகமான விஷயமே. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நடக்க போகுதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் வெயிட் பண்ணி தான் பார்த்தாங்கன்னா, ஏன்னா முதல்ல போட்டாங்க போஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க போன வாட்டி பண்ண மாதிரி போக்கிமோனுக்கு. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா பவர் பஃப் கேர்ள் ஜி கேன்சல்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே தான், அதுவும் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ காரணம் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எல்லாமே வந்து புது புது ஷோஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஓல்டு ஷோஸ் ட்ரீட் பண்ணியிருக்காங்க புது ஷோஸ்ன்ற பேரில், ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பழைய ஷோஸ் தான். இது எல்லாம் திரும்பி கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா செம ஹைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தோம். அதுவும் இது ஒரு அனிமே, இந்த பவர் பஃப் கேர்ள் ஜீன்றது ஒரு அனிமே ஆச்சு, இதை வந்து கன்ஃபார்மாக நம்ம பார்த்து தான் ஆகணும், எப்படி தான் இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாமே சொல்லி வந்து ஒரு சின்ன ஒரு எண்ணத்துலேயாவது இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பாப் அப் கேர்ள் ஜியை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு போனால் ஒரு இன்ஃபர்மேஷன் மேலே சொல்லலாம் அவங்க. அதே மாதிரி இந்த பிவிஆர் சினிமாஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ப்ரொமோ பார்த்தினா தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பவர் பஃப் கேர்ள்ஸ் கார்ட்டூனை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜியை நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா முடிவை மாற்றிக்கிட்டு 19th March சாட்டர்டே சண்டே 3 மணிக்கு நீங்கள் பவர் பஃப் கேர்ள்ஸை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கார்ட்டூனோட ப்ரொமோ பார்த்தீங்கன்னா போட்டாங்க. சில பேருக்கு ஏமாற்றமாக இருக்கலாம். எனிவே அவங்க பார்த்தீங்கன்னா பாப் அப் கேர்ள்ஸ் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க, ஜியை பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4th news நேட்டு ஸ்லேட் ஷோ அண்ட் சூப்பர் ஹீரோ பேக் ஆன் கார்டுங்க இந்தியா. நம்மளுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடினு சொல்ல முடியாது, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போட்டாங்க இல்லையா ரெண்டு ஷோ, நேட்டு ஸ்லேட் ஷோ அண்ட் சூப்பர் ஹீரோ. இந்த ரெண்டு ஷோ வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் போட்டிருப்பாங்க, அதை வந்து ரிப்பீட் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. இப்போ திருப்பி ஏற்கனவே ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்குது, எந்த ஒரு ப்ரோமோ இல்லாமல் நைட் டைமில் வேறு போட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஷோ வந்து நைட்டில் மட்டும்தான் நான் பார்க்க முடியும், இதுக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வந்து ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஒதுக்கலை, ஏன்னா ஏற்கனவே ஓல்டு ஷோ தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து பர்டிகுலர் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா வந்து ஒதுக்கிருக்காங்க தனித்தனியாக. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒதுக்கலை, அதனால் நைட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. மின்னட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நைட் இருக்குது ரெண்டு ஷோவும். இதோட ஹைலைட்டான விஷயமே என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சூப்பர் ஹீரோன்ற ஷோவில் பார்த்தீங்கன்னா வந்து சின்சானுக்கு வாய்ஸ் கொடுக்கறது நம்ம இப்போ ரீசெண்டாக கேட்குற வாய்ஸ் தான் ஹங்காமா சேனலில், அவரே தான் பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்காரு. இதில் ஒரு சூப்பரான ப்ளஸ்ஸான விஷயம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க டப்பிங் எடுத்து சேஞ்ச் பண்ணல, டிஸ்னி கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒரு நெட்ஒர்க்கு, கனடா பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நெட்ஒர்க்கு, இவங்க ரெண்டு பேரும் வந்து யூஸ் பண்ணுறது ஒரே ஆள். அதான் பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். இதில் யூஸ்வலாக ஒரு நெட்ஒர்க்லேருந்து ஒரு நெட்ஒர்க் கைமாறும் போது ஒரு கார்ட்டூனு அதே வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான டப்பிங் டீமை வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்னி ஹையர் பண்ண ஆளை தான் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து ஹையர் பண்ணி டப் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். இந்த இடத்துல சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஆகணும். உதாரணத்துக்கு பவர் ரேஞ்சர்ஸ் கூட எடுத்துக்கோங்க, சோனி கேல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெரக்ஸ் கேல இருந்தது, அதாவது டிஸ்னி கேல இருந்தது. டிஸ்னி கிட்ட வந்து வேற வாய்ஸ் ஆர்டர்ஸ் டப் பண்ண ஒரு கிளிப் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அவங்களே வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க டப் பண்ணலை, வேற ஆட்களை வச்சு டப் பண்ணியிருக்காங்க. இல்லை அதே ஆடியோக்கு ரைட்ஸ் வாங்கியது இவங்க ப்ளே பண்ணிருக்கலாம், அதுவும் பார்த்தீங்கன்னா பண்ணல, அவங்க ஃப்ரெஷ்ஷாக டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக நெட்ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, வேற ஒருத்தங்க கிட்ட வந்து ரைட்ஸ் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க, அவங்களே வந்து ஃப்ரெஷ்ஷாக டப் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக டப் பண்ணிடுவாங்க, மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஹீரோ ஷோவை வந்து இவங்க ஃப்ரெஷ்ஷாக டப் பண்ணியிருக்காங்க, பட்
டிஸ்னி ஹையர் பண்ண ஆளை வச்சு டப் பண்ணியிருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கேன். எனிவே இந்த நியூஸ் பற்றி பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். புதுசாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக இருந்தால் சேர்ம ஃபேன்ஸ் செய்கிறேன். ஆரிகத்தமக்களே.